ஸ்கிரிப்டு தாங்க. அதாவது வித்தியாசமாக ஒன்று பண்ணணும் அப்படின்னு அந்த தம்பி விருப்பப்பட்டார். ஏன்னா எல்லோரும் வந்து இந்த குழந்தைகளை வச்சு பண்ணுறாங்க, பேய் பேயை வச்சு பண்ணுறாங்க, லவ் சப்ஜெக்ட் பண்ணுறாங்க. நான் வந்து ஒரு இந்தியில் அமிதாப் பச்சன் மாதிரி ஒரு கேரக்டரை வச்சு ஒரு படம் பண்ணணும்னு வந்தார். அந்த அப்ரோச்சும் எனக்கு பிடிச்சது. இது என்னப்பா ஓல்டு மேனை யார் ரசிப்பாங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்ன பதில், ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு வாழ்க்கை இருக்குதாங்க. படிக்கும்போது ஒரு வாழ்க்கை இருக்குது, குழந்தையாக இருக்கும்போது ஒரு வாழ்க்கை இருக்குது, கல்யாணம் பண்ண பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது, தாத்தாவான பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த ஒரு தாத்தா வாழ்க்கையை ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு அவர் சொன்ன அந்த அது எனக்கு புதுசாக பட்டுச்சு. அந்த கண்டென்ட் கண்டென்ட் தானே கதைன்றது. அப்புறம் அந்த அந்த விஷயம் அவர் திங்கிங். நான் வந்து அந்த தாத்தாவை வந்து நான் ரசிக்கும்படியாக சொல்கிறேன் அப்படின்னார். இன்றைக்கி ஜென்ரேஷன் கூட ரசிக்கும்படி அந்த தாத்தா கேரக்டரை நான் சொல்கிறேன், நீங்கள் நடித்தா போதும்னு சொன்னார். அப்போ தான் எனக்கு என் தாத்தா ஞாபகம் வந்தார். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என் தாத்தா 101 வயசில் இறந்தார். 98 வயசுலேருந்து கூட இருந்திருக்கேன் நான். அது கிராமத்து தாத்தா, உங்களுக்கு தெரியும், கம்பீரமாக இருப்பார். உடனே எனக்கும் எங்கள் தாத்தா ஞாபகம் வந்துச்சு. ஓகே, என் தாத்தா இம்ப்ரெஸ் பண்ணலாமே. ஏன்னா தாத்தா வந்தால் ஒரு அதிரடியான தாத்தா, அவர் சும்மா ஒரு மாதிரி ரிட்டையர்டு அப்படிலாம் கிடையாது. அதிரடினா பயங்கரம். அவர் அதான் சொல்லியிருக்காங்க, ஊரை விட்டு பஞ்சாயத்தில் வந்து ஒரு தரம் அவர் ஊரை விட்டு விலக்கி வச்சாங்க. ஊரை விட்டு ஒதுக்கி வச்சப்போ அவர் வந்து, நான் பிறந்த ஊர், என் அப்பன் பிறந்த ஊர், என் தாத்தா பிறந்த ஊர், எவன்டா என்ன ஊரை விட்டு ஒதுக்க முடியும் அப்படின்னு அந்த காலத்திலேயே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஜெயிச்சவர். அப்படியாப்பட்ட ஒரு ஃபயரிங்கான ஒரு தாத்தா. எனக்கு அவர் நினச்ச உடனே அவருக்கு நான் இந்த இன்புட் கொடுத்தேன். அவர் சொன்னது ஒரு ஒரு சென்டிமெண்ட்டான தாத்தா வச்சு பண்ணணும்னு தான் வந்தார். நான் சொன்னேன், சென்டிமெண்ட் தாத்தாலாம் வந்து சீரியலில் நிறையா பார்த்துட்டாங்கப்பா, நம்ம ஒரு நீ நினச்சது கரெக்டு, ஒரு வித்தியாசமாக ஒரு தாத்தா வச்சு பண்ணணுன்ற. அந்த தாத்தாவை யங்ஸ்டர்ஸ்லாம் லைக் பண்ணோம்னா ஒரு ஆக்ஷன் பேஸில் நினை. ஏன்னா எங்கள் தாத்தா விஷயத்தையெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு எங்கள் தாத்தா விஷயத்த சொன்னேன். எங்கள் தாத்தாவை பற்றி அத்தனையும் சொல்லிட்டு நீ நினச்சதே இதையும் இன்புட் வச்சு பண்ணு அப்படின்னு சொன்னேன். ஒரு 20-30 நாள் கழித்து வந்து அவருக்கு அது பெரிய ஹெல்ப்பாக இருந்துச்சு, எனக்கும் ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் தாத்தாவை நான் பார்த்து பார்த்து வளர்ந்தேன். அந்த சின்ன வயசில் எப்போவுமே சின்ன வயசில் சில விஷயங்கள் வந்து நம்ம பார்த்தோம்னா மைண்டில் அப்படியே இதாகும். அடுத்தது, நான் ஒரு டைரக்டராக வரும்போது வந்து எனக்கு ஒரு சமூக நோக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. மக்கள் இப்படி இருக்காங்களே, அரசியல்வாதி இப்படி இருக்கிறாங்களே, மதவாதிகள் இப்படி இருக்கிறாங்களே, எல்லாரும் சேர்ந்து மக்களை கெடுக்கிறாங்களே அப்படின்னு எனக்கு ஒரு கோபம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் நான் பண்ண படங்கள். சட்டம் ஒருவற்றிலிருந்து நான் சிவப்பு மனிதன், நீதிக்கு தண்டனை வரைக்கும் அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான். ஒவ்வொரு இயக்குனருக்குமே வந்து அவங்க அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் வந்து படங்களே இயக்கிறது. அது மாதிரி எனக்கு இருந்த கோபத்தை நான் படத்து மூலமாக சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் நடிகனாக வரும்போதும் நையப்புடை அப்படின்னு டைட்டிலில் அதான் அந்த டைட்டில் எடுத்தேன் நான். பாரதியாருடைய கோபத்தில் வந்த டைட்டில் தான் அது. அச்சம் தவிர ஆண்மை தவறே நையப்புடை. இந்த நையப்புடை அப்படின்னு சொல்லும்போதே ஓங்கி அடி அப்படின்றது தானே, ஓங்கி அடின்றத விட மேலே ஒரு வார்த்தை. அதாவது நச்சுன்னு அடிக்கும் நச்சுருடா அதாவது அப்படி நீ அடிக்கிற அடியெலாம் அவன் நஞ்சு போயிடணும், நொஞ்சு போயிடணும் அப்படின்ற ஒரு டைட்டில்.
பாரதியாரை பற்றி எல்லாருக்கும் தெரியும், அவர் கோபக்கார மனுஷன். அவர் கோபத்தை வந்து எழுத்து மூலமாக காட்டினார். இறங்கி அவரால் களத்தில் இறங்க முடியாது, எழுத்து மூலமாக காட்டினார். ஸோ சில ஜென்ரேஷன் வந்து நம்மளை போல் இருக்கிறவங்க எழுத்து மூலமாகவும் காட்டுறோம், சில நேரத்தில் வந்து செயல் மூலமாகவும் காட்டுறோம். அதுக்காக வயலண்ட்டாக இருக்கணும்னு நான் சொல்ல வரல. அந்த காலத்துலலாம் வந்து சரியாக படிக்கலைன்னா வாத்தியார் பிள்ளைங்களை அடிப்பாங்க பசங்களை. இப்போ அடித்தா தான் கேஸ் கோர்ட்டு போயிடுது. ஆனால் அப்படி அடி வாங்கி படித்த பிள்ளைங்களாம் நல்லா இருக்கு, நல்லா இருக்குதுங்க. அப்படி என்னமோ சொல்லுவாங்களே, அடிக்க உதவாத பிள்ளை இதுக்கு உதவ மாட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஆக்ஷன் ஒவ்வொருத்தர் லைஃப்லையும் இருக்குது, அது சின்ன வயசில் தான் இருக்கணும். என்கிட்ட கேட்டாங்க, ஏன் சார் உங்களுக்கு தேவையா இந்த வயசில் நீங்கள் காரில் ஏறி குதிக்கிறீங்க, அதில் ஏறி குதிக்கிறீங்க, தேவையான்னு கேட்டாங்க. ஏன் என் பிளட்டு உடம்புல ஓடிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் பிளட்டு நின்று போச்சுன்னா அவ்வளோதான், சர்க்கிள் ஆகிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கணும்ல, நான் ஓடணும்னு நினைக்கிறேன். அதனால் இது வந்து ஒரு 25 வயசு பையனுக்கு தான் கோவம் வரும், தாத்தாவுக்கு கோவம் வரக்கூடாதுன்னு ஏதாவது சட்டமா? ஓ, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தாத்தா, ஒரு காமெடி பண்ணக்கூடிய தாத்தா, ஒரு வாழ்க்கை ஈஸியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தாத்தா, மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தாத்தா இல்லையா? அடிப்பீங்களா இல்லையா? அடிக்கணும்னு மனசு வருமா இல்லையா? அடிக்க முடியலன்னா ஆளை வச்சு அடிப்புமா இல்லையா? அப்போ தானே நமக்கு நிம்மதியாக தூக்கம் வரும். இந்த இது வந்து பிளட்டில் ஊறி போனது, அதுவும் தமிழ்நாட்டில் வந்து அது ரொம்ப ஜாஸ்தி. அந்த ரோஷம் அப்படின்றது வந்து அது அது மாதிரி தான். இந்த ஒரு வயசான ஒரு அதுக்கு தான் போட்டிருந்தான் கேப்ஷன், அன் ஆங்கிரி ஓல்டு மேன் அப்படின்ட்டு, கோவக்கார கிழவன். இந்த கிழவனுடைய கோபம் என்ன பண்ண போகுது அப்படின்றதான் கதை. சும்மா ஆக்ஷன் படம் இல்லை, ஆக்ஷன் படம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த என்னுடைய கோபம், இந்த கிழவனுடைய கோபம் என்ன செய்ய போகிறது, என்ன மாற்றத்தை உருவாக்க போகிறது, அதுதான் படம். நிச்சயமாக இந்த படத்தை இது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதாவது இன்றைக்கி சினிமா தியேட்டருக்கு வந்து சினிமா படம் பார்க்குறவங்க 15 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே தான் தியேட்டருக்கு வந்து படம் பார்க்குறாங்க. அவங்களுக்கு நம்ம படம் பண்ணணும், அதில் குறியாக இருந்தார் அவர். அந்த ஜென்ரேஷனுக்கு நம்ம படம் பண்ணணும். மற்றவங்களாம் வீட்டில் திருட்டுத்தனமாக படம் பார்க்குறாங்க, அவங்க நல்லா இருந்தாலும் பார்ப்பாங்க, நல்லா இல்லைன்னு பார்ப்பாங்க, பொழுதுபோக்காக பார்க்குறாங்க. பட் தியேட்டருக்கு வந்து படம் பார்க்குறது இந்த குரூப் தான், 10 வயசுலேருந்து 30 வயசு, அவங்கள நம்ம டார்கெட் பண்ணணும். ஸோ அவங்க என்ஜாய் பண்ணணும். அவங்க என்ஜாய் பண்ணோம்னா இன்றைக்கி இருக்கிற டெக்னிக்கலாக நம்ம இறங்கி வரணும். அதான் ஒரு உதாரணத்துக்கு ஒன்று நடந்தது. ஒரு அவுடோரில் ஒரு சீன் எடுக்கிறோம், ஒரு எமோஷன் சீனு. ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லுவார் அவர், பெருசாக ஆக்ட் பண்ணி காட்ட மாட்டார். இது 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 சிச்சுவேஷன் அங்கிள், இதுதான் விஷயம் அங்கிள், பண்ணிவிடுங்க அப்படின்ட்டு. அது ஒரு லெங்க்தி சீன். அது பண்ணும்போது எனக்கே வந்து எமோஷன் ஆகிட்டேன். நான் எமோஷன் ஆகி கண்ணில் கண்ணீர் வந்துருச்சு. சுற்றி இருந்தவங்கெல்லாம் கிளாப் பண்ணாங்க. நமக்கு எப்படி இருக்கும், ஓ சூப்பராக கிழிச்சிட்டும் போல இருக்குது, கலக்கிட்டோம் போல இருக்குது அப்படின்னு தோணுச்சு. மெதுவாக இவர் வந்து கிரண் பக்கத்தில் வந்து அங்கிள் ஒன்று நல்லா தானே நடித்தேன், எல்லாத்தையும் ரசித்தாங்களே அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை மெதுவாக, அங்கிள் நம்ம அழுதோம்னா தியேட்டரில் சிரிக்கிறானுங்க. இந்த ஜென்ரேஷன் படம் பார்க்குறவன் அதுக்கு அழுகிறதுக்குன்னு சீரியல் பார்க்க போயிடுறாங்க, தியேட்டரில் நம்ம அழுதோம்னா அவ்வளோதான். அதனால் அண்டர் ப்ளே பண்ணுங்கன்னு அவர் ஜென்ரேஷன் அப்படி. அந்த ஜென்ரேஷனுக்கு படம் பண்ணுறோம்னா அந்த லெவலுக்கு தான் நம்ம படம் பண்ணணும். அதனால் அதில் வந்து குறியாக இருந்தார் அவர். அதனால் அப்படி என்னை மோல்டு பண்ணார். நானும் வந்து ஈஸியாக வந்து மோல்டு ஆனேன்
அது காரணம் வந்து என் பேரன்னு சொல்லலாம் ஒரு விதத்தில். என் பேரன் லெவலுக்கு அவனோட இன்னும் கிரிக்கெட் ஆடுறது இப்போ இது பண்ணுறது அப்படி இருப்பேன் நான். ஓடி ஓடிக்கிட்டே இருக்கணும். மூணு தரம் ஹிமாலயா போயிருக்கேன், ட்ரெக்கிங் பிடிக்கும். 20 மைல் 21 மைல்னா ஹஸ்டண்ட்டை கூட்டிக்கிட்டு நாங்கள் ஹஸ்டண்ட்ஸோடவும் போவேன். எப்போ பார்த்தாலும் என்னோட இந்த 25 வயசுக்குள்ளே தான் பசங்க இருப்பானுங்க. அப்படி என்னுடைய லைஃபே அது. ஸோ ஈஸியாக அடாப்ட் ஆகிட்டேன். நீங்கள் சொன்ன நான் ட்ரெஸ் பண்ணுறதும் சரி, நான் வெளியே போகிறதும் சரி, நான் வந்து அப்படி தான் என் லைஃபே அப்படி தான். எனக்கு இருந்து வயசாகி போயிடுச்சு அப்படின்ற ஒரு ஒரு எண்ணமே கிடையாது. அடுத்தது நம்ம பார்க்குற தொழில் சினிமா தொழில், இதில் ரிட்டையர்மெண்ட் கிடையாது. நீங்கள் பாலுமகேந்திரா சாரை பார்த்தீங்கன்னா, சாரதுக்கு அவர் இறக்குறதுக்கு 15 நாளைக்கு முன்னாடி இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது, பிரசாத் ஸ்டுடியோவில் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு நூல் விளையாட்டு வெளியீட்டு விழா, கேமராமேன் என் படத்துக்கு பண்ணியிருக்காரு, இல்லை இல்லை சிஜே ராஜ்குமார், கரெக்ட், சிஜே ராஜ்குமார் ஒரு புக் எழுதியிருக்கிறாரு, அதை கேமராமேன் நம்ம பாலுமகேந்திரா வெளியிடுறார். அந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சு, அதில் பேசுகிறார் பாலுமகேந்திரா சார், நான் இன்னும் 2 கதை ரெடி பண்ணிட்டேன், இந்த 2 கதை நடிக்க போகிறேன் அப்படின்னு பேசுகிறார். பேசி 15வது நாள் இறந்துட்டார். அவர் எந்த அளவுக்கு அதை நேசிச்சிருக்கிறாரு அப்படின்றதும் படுக்கலை. அவர் படுத்து நம்ம வென்டிலேட்டர்லாம் படுத்து சாகிறது கொடுமையான விஷயம். ஸோ அந்த எனர்ஜி என்னை பார்க்குறதுக்கு, நான் முன்னே வந்து கல்யாண மண்டபத்தில் இருப்பேன், அந்த படியேறி வருவார், நம்ம கையை பிடிச்சோம்னா இல்லை சேகர் நான் வர்றேன் அப்படிம்பார். அப்படி நம்ம வந்து சினிமா வந்து நம்மளை எப்போவுமே யூத்தாக வச்சுருக்கோம், அது ஒரு பெரிய விஷயம். சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு வயசாகாத காரணமே அதுதான். பல ஹீரோக்கள் இன்றைக்கும் வந்து இந்த வயசுலேயும் கதாநாயகராக நடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு அது ஒரு பெரிய ரீசன். அது சினிமா வந்து புதுசு புதுசாக நம்ம திங்க் பண்ண வைக்கிறது. புதுசு புதுசாக திங்க் பண்ணும்போது நம்ம புதுசாக மாறிக்கிட்டே போகிறோம். இன்றைக்கி ஜென்ரேஷனோட பழக முடிஞ்சது, அதனால் நான் அப்படி ட்ரெஸ் பண்ண முடியுது. நான் வேஷியை கட்டிக்கிட்டு அப்படி உட்காந்துட்டேன்னா நீங்கள் இந்த கேள்வியை கேட்க மாட்டீங்க. ஒரு கிழவனிடம் எதிர்பார்க்காத ஒன்று அவங்க அவங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமாக. ஒரு 75, இப்போ எனக்கு வயசு 70, அவர் டைரக்டர் வந்து 75 வயசுன்னு வச்சுக்கிட்டார். 75 வயது ஒரு வயதான ஒருத்தட்ட அவங்க இதை எதிர்பார்க்க மாட்டாங்க இந்த படத்தை. ஆனால் என்ன, பெரும்பாலும் வந்து நம்ம நாட்டில் வந்து 60 வயசுக்கு மேலே அந்த பேரனை எடுத்து குஞ்சிக்கிறதும் போகிறதும் சூடு சொல்கிறதும் இல்லாமல் போயிடுதில்ல. ரொம்ப ரேராக தான் இப்படியாப்பட்ட கேரக்டர் பார்க்க முடியுது. அப்படி ஒரு ரேரான கேரக்டர் இதில் நான் பண்ணியிருக்கிறேன். அது நிச்சயமாக வந்து எனக்கு வந்து இத்தனை 70 படம் நான் டைரக்ட் பண்ணிட்டேன் அந்த ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன். ஏன்னா சாதாரணமாக இது தானும் வந்து அவ்வளோ ஈஸியாக ஒரு கதையை ஓகே பண்ண மாட்டார். இந்த கதைக்கு இந்த படத்துக்கு அவர் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறாருன்னா அவர் வந்து அவ்வளோ சாதாரணமான ஆள் கிடையாது அவர், இல்லையா? அதனால் அந்த அப்படி ஒரு பொட்டன்ஷியலான விஷயம், கண்டென்ட்டே வித்தியாசமாக இருக்கும். ஆக்ஷன் நீங்கள் சொல்கிறீங்க, ஆக்ஷன் வித்தியாசமாக காட்டியிருப்பார். நம்ம வந்து பல்ட்டி அடித்து ஃபைட் பண்ணுறது, என்ன சொல்கிறது, வால்ட் அடித்து பண்ணுறது அப்படிலாம் பண்ணாமல் ஒரு வயசானவர் கோபம் தான் என்ன பண்ணுவார் முதல்ல. என்னை வந்து ஆக்ஷன் வந்து சும்மா உட்காந்து அடித்தா போதும் அங்கிள் அப்படின்னு தான் என்னை முதல்ல ஒத்துக்க வச்சார். அதே மாதிரி தான் எடுத்தார் ஆக்ஷன் சீன் கூட. முதல்ல ஃபஸ்ட் டே அங்கிள் ஒன்றும் இல்லை, அவன் பக்கத்தில் வருவான்ல காலில் எட்டி மிதிக்க அப்படின்னு தான் சொன்னார். அது ஈஸி தான், உட்காந்துக்கிட்டே மிதிக்கிறது தானே நீச்சேன். அந்த ஒரு ஷாட் எடுத்த உடனே ஒன்றும் இல்லை அங்கிள், 2வது திருப்பி வர்றாங்களே எந்திரிச்சு அடிங்க அப்படின்னு. என்னடா எந்திரிச்சு அடிக்க சொன்னால் எந்திரிச்சு அடிச்சாச்சு. 3வது அப்படி என்னையே என்கரேஜ் பண்ணி, ஒன்றும் இல்லை அங்கிள் ஓடியாந்து அடிங்க அப்படின்னார். ஓடியாந்து அடித்தேன். இப்படி வேலை வாங்கினார் அவர்.
அதாவது ஒரு ஃபைட்டு அப்படின்னு சொல்லி வேலை வாங்கல எமோஷன். அதில் வந்து இடையில இடையில டைலாக் பேசிக்கிறேன். ஒரு சீனாக தான் ஆக்ஷனு, ஆக்ஷன் வந்து ஒரு சீன் மாதிரியே இருக்கும், அது ஃபைட்டு மாதிரி தெரியாது. என்ன ஒன்றுன்னா, இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியை வச்சு அதை யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு நம்ம சின்ன விஷயம், நல்லது பண்ணாலும் சரி கெட்டது பண்ணாலும் சரி, இன்றைக்கி வைரல் ஆகிடுது. அந்த அது வந்து அது ஒரு விஷயம். இந்த படத்தில் நான் செய்கிற ஒரு சின்ன விஷயம் அதான், நான் கேப்ஷன் கூட கொடுத்துருப்பேன், ஏ ஸ்மால் இன்ஸ்டன்ட் மேக்ஸ் அன் ஓல்டு மேன் ஏ ஃபெரோஷியஸ். தமிழில் எப்படி சொல்லணும், ஒரு ஒரு சாதாரண சம்பவம் ஒரு வயதான கிழவனை ஒரு ஃபெரோஷியஸான சிங்கமாக மாற்றியது. இதுதான் கதைன்னு சொன்னோம். வாட் இஸ் தட் ஸ்மால் இன்சிடென்ட், அந்த சிறு சம்பவம் என்ன, அது எப்படி வைரல் ஆச்சு, அந்த வைரல் ஆனதுனால என்ன பலன் கிடச்சி, அதுக்கு பா விஜய் எப்படி ஹெல்ப் பண்ணார். இப்போ நான் இந்த விஷயம் இந்த இடத்துல நான் பா விஜயை பற்றி சொல்லி ஆகணும்னா, அந்த கேரக்டருக்கு இப்போ நான் வந்து ஒரு பெரிய விஷயத்தை பண்ணுறேன்னு சொன்னால் என்னை தாங்கி பிடிக்கக்கூடிய கேரக்டர். இன்னும் ஒரு ஓல்டு மேன் ரொம்ப வயசாகி போச்சுன்னா கையில் அந்த குச்சி கைத்தடி கைத்தடி ஊண்டிட்டு தான் நடப்போம். அப்படி ஒரு எனக்கு ஒரு என்னை தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு கேரக்டர் தான் அந்த கேரக்டர். என்னை எலிவேட் பண்ணுவார். ரொம்ப அழகாக ஒரு இடத்துல சொல்லுவார், அவர் டிவியில் நியூஸ் ரீடர் அவர் கேரக்டர். ஸோ அழகாக சொல்லுவார், நான் மிலிட்ரி எக்ஸ் சர்வீஸ்னா ஒரு மீடியா பவரும் என்னுடைய, அவர் சொல்லுவார், என்னுடைய மீடியா பவரும் உங்கள் மிலிட்ரி மூளையும் கலந்து களத்தில் இறங்கணும்னு வச்சுக்கோங்க, என்ன வேணாலும் சாதிக்கலாம் அப்படிப்பார். அப்படியேப்பட்ட ஒரு பலதரப்பட்ட கேரக்டர்ஸ் அமைஞ்சது இதில். எம்எஸ் பாஸ்கருடைய கேரக்டர் சூப்பராக இருக்கும், போலீஸ் ஆஃபீஸராக பண்ணியிருக்காரு. நல்லவனா கெட்டவனான்னு சொல்ல முடியாது, அப்படியாப்பட்ட போலீஸ் ஆஃபீஸர். அந்த போலீஸ் ஆஃபீஸரை கடைசி வரைக்கும் திருத்திடலாம்னு நினைப்பான், திருத்த முடிஞ்சதா தெரியாது. இதுதான் கதை. அதே போல் நான் கடவுள் ராஜேந்திரன், பயங்கரமான டெரரான வில்லை, ஆனால் அவரை போல் ஒரு கோமாளியாக கண்ணுக்கு தெரியாது, விஷுவலில் கோமாளித்தனமாக இருப்பார். ஆனால் பண்ணுறது பூரா வந்து அவ்வளோ அட்ராசிட்டி. இப்படி ஒவ்வொரு கேரக்டர், அந்த ஒரு ஏழு வயசு பையனை முதல்ல நான் கண்டிப்பாக சொல்லணும், அந்த இதில் இருக்கிற ஒரு பையன், ஏழு வயசு பையன், என் கேரக்டர் பேர் வேலுச்சாமி, அவன் என்னை வேலுச்சாமின்னு தான் கூப்பிடுவான். வேலுச்சாமி கடைக்கு போகலாமா, வேலுச்சாமி சாப்பிடலாமா, என்ன வேலுச்சாமி இப்படி உட்காந்துருக்க அப்படின்னு தான் கூப்பிடுவான். அவங்க அம்மா கேட்பாங்க, ஏண்டா இவ்வளோ வயசான ஒரு போய் பேரை சொல்லி கூப்பிடுறியன்னு கேட்பான். அதுக்கு அவன் சொல்கிற பதில், நீ உன் ஃப்ரெண்டை எப்படி கூப்பிடுவேன், உன் ஃப்ரெண்டை எப்படி கூப்பிடுவேன், வேலுச்சாமி எனக்கு ஃப்ரெண்டுன்னு அப்படி தான் கூப்பிடுவேன். அப்படி பியூட்டிஃபுல் கேரக்டர். நீங்கள் படம் முடிஞ்சு போகும்போது அவன் தான் மைண்டில் இருப்பான். இப்போ பல விதமான ஒரு நல்ல நல்ல கதாபாத்திரங்களை வச்சு என்னை ஒரு நடிகனாக வந்து இதில் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. விஜய் கிரணும் தானும் சேர்ந்து நீங்கள்லாம் என்கரேஜ் பண்ணால் நான் நடிகனாகிடுவேன்.